இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் ஃபார் லைஃப் பிரத்யேகமாக ஸ்விங் ட்ரேடிங்க்க்காக மட்டும் ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸில் எப்படி நான் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறேன் எப்படி நான் உங்களுக்கு ட்ரேட்ஸ் கொடுத்து டார்கெட்டும் போயிட்டுருக்கு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு லைவாகவே வந்து கோர்ஸில் காமிச்சிருப்பேன் ஸோ நீங்கள் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் வாங்கி படிக்கலாம் இதுக்கு சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி இருக்குது அண்ட் இதை நீங்கள் உங்களுடைய பிசி லேப்டாப் டேபு அண்ட் மொபைல் எல்லாத்துலேயுமே பார்க்க முடியும் நம்ம ஆப்பும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதுலேயுமே பார்த்துக்கலாம் இதில் என்னென்ன கண்டென்ட் கவர் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இங்கே ரீட் மோர்ன்றிருக்கு இல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும் ஸோ இந்த வெபுக்கு போகிறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்விங் ட்ரேடிங் ஃபார் லைஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த கண்டென்ட் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வாங்கிக்கலாம் ஸோ இன்னும் என் வெயிட் இருக்கீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணி வாங்கிக்கோங்க நிஃப்டியன் பேங்க் நிஃப்டியோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட தேர்ஸ்ட் டே வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஓவரி கிடைக்கிறதுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ட்ரேட்ஸுமே மண்டே எடுக்க முடியும் ஸோ வேணும்னு நினைச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ஸை பார்க்கலாம் ஸ்டாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து சோர்ஸ் மணி கண்ட்ரோலுன்னு தான் எடுத்திருக்கோம் நீங்கள் அதில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா ட்ரேட் பண்ணுங்கள் நான் வந்து செவி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது ஸோ உங்களுடைய டிசிஷனை நீங்கள் தான் வந்து எடுக்கணும் இப்போ அந்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன் டைட்டன் வந்து ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு புலிஷ் மூமெண்ட் காமிச்சிருந்தாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் டைட்டனில் அண்ட் இப்போ டைட்டனுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பையிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் ருபீஸில் பை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறுரூவா ஏறி இருக்குது அதுக்கப்புறமே ஸோ கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால்லருந்து கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி முந்நூறு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் என்னமோ அப்படி தான் தோணுது வரும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க டைட்டன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரெடிட் ஆக்சஸ் க்ரெடிட் ஆக்சஸ் கிராமின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் இருக்குது ரொம்ப நாளாக இருக்கு போல் இருக்கு ஸோ அந்த ஃபார்மேஷன் ஆகியிருக்கு ஒருவேளை இதோடய பிரேக் அவுட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் அவங்க எவ்வளோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா எழுபது பைசா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாவில் கொடுத்துருக்காங்க ஒரு ரூபாய் ஏறிட்டுருக்கு இதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா டாட்டா மோட்டாஸ் டாட்டா மோட்டார்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஏறி இருக்குது ஸோ கொஞ்சம் நாள் ஆகும் திரும்ப மேலே வர்றதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் இது அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் என்ட்ரி ஆயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தஞ்சுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் கிட்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டரை பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு சொல்லியிருக்கிறது யாருன்னா பிரபுத ஸ்வீலாதார் அப்படின்ற ப்ரோக்கரேஜ்லேருந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஜி கன்சியூமர்ஸ் சிஜி கன்சியூமர்ஸோடைய ஒரிஜினல் நேம் வந்து கிராம்டன் கிரீவ்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக்கோட பையிங் ப்ரைஸ் இரநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி இருபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட இங்கேருந்து அவங்க எவ்வளோ போகும்னு சொல்லியிருக்காங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டக்குன்னு வர்றது கஷ்டம் ரொம்ப நாள் ஆகும் இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது நமக்கு வந்துச்சுன்னா வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா விஐபி இண்டஸ்ட்ரீஸ் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் ஒரு பிரேக் அவுட் மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி போட்ட லைன் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் ஆகிறதுக்கு வெயிட்டிங் ஸோ இவங்களும் அதே ஸ்டாக் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபத்தி அஞ்சில் என்ட்ரி இப்போ இருக்க ப்ரைஸ் தான் டார்கெட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அறநூற்றி மூணு வரைக்கும் பிரபுதா சொல்லாதாரில் கொடுத்துருக்காங்க கம்மியான டார்கெட் தான் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அறநூற்றி மூணு ஸோ இதுவே வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஐபி இண்டஸ்ட்ரீஸில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்எம்டிசி என்எம்டிசி ரொம்ப டவுன் கரெக்டாக க்ளியராக வந்திருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப டவுன் ஆயிட்டிருக்கு ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்செலாம் உடைச்சாங்கன்னா கீழே வருவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏறும் அப்படின்ற மாதிரி பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இரநூறுவாயிலேருந்து இரநூத்தி அறுபா போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது நினைக்கிறேன் எஸ் முப்பது பர்சன்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேலை போனாலும் போகலாம் என்ன நடக்குதுன்றது ஃப்யூச்சராக தான் தெரியும் இதை சொல்லியிருக்கிறது யார் என்எம்டிசிக்கு மோத்திலாள் சொல்லது தான் கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கப்புறம் சொல்ல போகிறது மோத்துலாள் சொல் தான் நெக்ஸ்ட்டு வந்து கல்பதாரு ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரேக் அவுட்டு ஏற்கனவே நம்மளும் கொடுத்துருக்கோம் ப்ரேக் அவுட்டுக்கு ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போகும் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது மூத்திலாள் ஓசோலை கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறு போச்சுன்னா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கல்பதாரு ப்ராஜெக்ட்ஸ் கேபிஐஎல் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக்கு ஐசிஐசிஐ லம்பாட் ஐசிஐசிஐ லம்பாட்டு ரெண்டாயிரூபா போகும் அப்படின்னு சொல்லிட்டு மோத்திலால் ஓஸ்வாலருந்து தான் சொல்லியிருக்காங்க பையிங் ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சு இப்போ இருந்து ஒரு ஐம்பது பைசா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் போச்சு அப்படின்னா ஒரு பத்தொம்பது பெர்சன்ட் கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைட்டன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது புள்ளிஷாகவே இருக்குது ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக புல்லிஷாக தான் இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிஜி கன்சியூமர் அதாவது கிராம்டன் கிரேவ்ஸு விஐபி இண்டஸ்ட்ரீஸு கேபிஐஎல் ஐசிஐசிஎல் எல்லாம் இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க விட்டுருங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கிரெடிட் ஆக்சஸ் டாட்டா மோட்டார்ஸ் என்எம்டிசி இதெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்த்துறது நல்லது ஃப்யூச்சரில் வேணால் மேலே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படின்றத கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் எனேபிள் ஆயிடுச்சு சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறோம் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க என்னோட ஆப் கான்லிங் கோஸ் கான்லிங் சேனல் சேனல்காக லிங்க் அதாவது சோசியல் மீடியா பேஜஸ்க்கான எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி